காப்பொத்து சாதாரண தர பரீட்சைகளின் பெறுபர்கள் எப்போது? வங்காள விரிகுடாவில் தாழமுகம், சூறாவளி குறித்து விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வட்டி விகிதங்களை குறைக்காத வங்கிகள் மீது நடவடிக்கை. சிரேஷ்ட பிரஜைகளுக்கான நிதி நிவாரணம் தொடர்பில் வெளியான தகவல். காப்பீட்டு சாதாரண தர பரீட்சைகளின் பெறுபர்கள் நவம்பர் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெறுபர்களின் கணினிமயமாக்கல் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். இவ்வருட பரீட்சைகள் மே 29 முதல் ஜூன் 8 வரை நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழமுகம் எதிர்வரும் 12 மணித்தியாலங்களுக்குள் சூறாவளியாக மாற்றமடைந்து கிழக்கு ஈசான மூலை பகுதியில் பயணிக்கலாம் என வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. தாழமுகம் எதிர்வரும் 12 மணித்தியாலங்களில் சூறாவளியாக மாறி பங்களாதேஷ் கடற்பகுதியை நோக்கி பயணிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும், இதனால் இடியுடன் கூடிய மழை பெய்யும், பாரிய அலைகள் உருவாகக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடும் காற்று மற்றும் கடல் பிரதேசங்களில் பெரும் அலைகள் காணப்படுவதால் அவதானமாக செயற்படுமாறு கடற்றொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்காள விரிகுடா பிரதேசத்தில் பயணிக்கும் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அந்நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் வடக்கு மேற்கு கடற்பகுதிகளில் 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் என்று அந்த கடற்பகுதியில் கடும் காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டி விகிதங்களை குறைத்து மத்திய வங்கியினால் அண்மைய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதற்கமைய இதுவரை வங்கி வட்டி விகிதங்களை குறைக்காத வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தொடர்பில் மத்திய வங்கி அவதானம் செலுத்தும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமிலப்பட்டிய தெரிவித்துள்ளார். அவிசவளி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் வட்டி விகிதங்கள் உயர்மட்டத்தில் இருந்தபோது பெறப்பட்ட கால வைப்புகளுக்கு வட்டி செலுத்துவதில்லை, வர்த்தக வங்கிகள் சில நிலைமைகளை எதிர்நோக்க நேரிட்டதாக அமைச்சர் தன்போது தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மத்திய வங்கியினால் வழங்கப்படும் வங்கி வட்டி விகிதங்களுக்கு அமைய வர்த்தக வங்கிகள் செயற்படும் என பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் மக்களின் நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்துள்ளதால் அனைத்து அரச மற்றும் தனியார் வர்த்தக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மேற்படி சுற்றறிக்கைகளுக்கு அமைய செயற்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என்றும் அவர் தன்போது தெரிவித்துள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களமானது புதிய நிதி நிவாரணம் தொடர்பில் முக்கியமான அறிவித்தல் ஒன்றினை விடுத்துள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்காக புதிய நிதி நிவாரணம் ஒன்றை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி அல்லது நிதி நிறுவனத்தால் 5% கழிக்கப்பட்ட முற்பண வருமான வரியின் மீள் அளிப்பினை வழங்கும் முறை ஒன்றினை மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. காப்பொத்து சாதாரண தர பரீட்சைகளின் பெறுபர்கள் எப்போது? வங்காள விரிகுடாவில் தாழமுகம், சூறாவளி குறித்து விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வட்டி விகிதங்களை குறைக்காத வங்கிகள் மீது நடவடிக்கை. சிரேஷ்ட பிரஜைகளுக்கான நிதி நிவாரணம் தொடர்பில் வெளியான தகவல்.